வணக்கம் நண்பா, வெல்கம் டு சூப்பர் ஸ்லிப்பர்ஸ் சேனல். எல்லா மண்டே நம்ம ஒரு மண்டே மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்போம். ஒரு சக்ஸஸ் பர்சனோட சக்ஸஸ் ஃபார்முலாஸ் பற்றி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துச்சிடும். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். நீ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, த 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, த பீப்புள்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் ஒருவரை பற்றி தான். நான் இவ்வளோ சொன்னதும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேறு யாரும் இல்லை, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்து அவரோட 3 ways டு அச்சீவ் சக்ஸஸ் பார்க்க போகிறோம். வாங்க நண்பா பார்க்கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவுல் பக்கீர் ஜெயினுல்லாபுதீன் அப்துல் கலாம் என்று ராமேஸ்வரம் மாவட்டத்தில் 15 அக்டோபர் 1931 அன்று பிறந்தார். இவர் நம்ம இந்தியாவோட 11th பிரசிடெண்ட்டாக சர்வ் பண்ணியிருக்கார் 2002லேருந்து 2007 வரைக்கும். இவர் ஃபிசிக்ஸ் மற்றும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படித்தவர். இவர் வந்து படித்து முடித்தோன்னு 4 decades சயின்டிஸ்டாகவும் சயின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியாலேயும் பின்ன இஸ்ரோவோட தலைவராகவும் சர்வ் பண்ணியிருக்காரு. இவரை நம்ம மிசைல் மேன் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து இதனால தான் நம்ம கூப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம போக்ரான் 298 நம்ம இந்தியா ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணது வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கும்போது, அப்போ இவர் தான் வந்து வைட்டல் ரோல் ப்ளே பண்ணார். ஸோ நண்பா, இவரோட 3 ways டு அச்சீவ் சக்ஸஸ் பார்க்க போகணும். என்னடா 3 ways தான் பார்க்குறேன்னு நினைக்காதீங்க நண்பா. இவர் சொன்னது எக்கச்சக்கமாக இருக்குது. இவர் மூச்சு காற்று விட்டாலே அது நம்ம இளைஞர்களுக்கு ஒரு சக்ஸஸ் மோட்டிவேஷன் மாதிரி தான். நம்ம ஒவ்வொரு இளைஞர்களுக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். அவர் சொன்ன மாதிரியே நம்ம நாடை ஒரு டெவலப்ட் கண்ட்ரியாக மாற்றி காட்டுவோம் நண்பா. முதலாவது, பி யூனிக், பி யூ, நீங்கள் தனித்துவமாகவும் நீங்கள் நீங்களாகவும் இருங்கள். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது சொன்னார், அவர் சின்ன வயசில் 12th முடித்தோன்னே அவர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருந்தாரு, நான் ராக்கெட் பற்றி படிக்க போகிறேன், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன்னு சொல்லப்போ அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு சஜஸ்ட் பண்ணாங்களா, ஏண்டா இது படிக்கிற ஃபிசிக்ஸ் படி. அப்போவும் அவர் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு அங்கேருந்து தான் வந்தார். ஆனால் ஏண்டா அது படிக்கிறா, இல்லை என்னடா ஸ்கோப் இருக்குது, அது என்னென்னு குறி தெரியாதுடான்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ராக்கெட் இன்ஜினியரிங்லாம் ரொம்ப ஃபேமஸ் தான், நம்ம இந்தியாவில் அது ரொம்ப ஸ்கோப் கம்மி தான், அதை நம்ம எடுத்து படித்து பார்ப்போமே, அதை நம்ம இந்தியாவில் டெவலப் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் அவர் அதை எடுத்து படித்தாராம். அவர் அன்னைக்கு அதை எடுத்து படித்தனால தான் நம்ம இந்தியாவில் போக்ரானாக இருக்கட்டும், நியூக்ளியர் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ISLV ராக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம இந்தியாவில் எடுக்க முடியுது. அவர் அன்னைக்கு ஒரு தனி நபராக எடுத்த முடிவு இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயமாக வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவர் இஸ்ரோவின் தலைவராகவும் இது பண்ணார், இந்தியாவுக்கு பிரசிடெண்ட்டாகவும் அதே காரணமாக இருந்தார். அப்புறமா நம்ம இளைஞர்களின் எழுச்சி நாயகனாகவும் அவர் இருக்கார். ஸோ நண்பா, எப்போவுமே நீங்கள் வந்து பி யூனிக், பி யூ, தனித்துவமாகவும் நீங்கள் தனி நீங்களாகவும் இருங்கள். 2வது, நோ ஹவு டு மேனேஜ் ஃபெயிலியர்ஸ், தோல்வியை எவ்வாறு நிர்வகிப்பது என்றை கற்றுக்கொள்ளுங்கள். அப்துல் கலாம் வந்து போக்ரான் டெஸ்ட் பண்ணும்போது 1998 அப்போது அது வந்து நம்ம அவ்வளோ ரகசியமாக பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா யூஎஸ்க்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் நம்ம இந்தியாவில் பண்ணுறோங்கிறது யூஎஸ்க்கு தெரியக்கூடாது. அப்போது மத்தியில் வாஜ்பாய் அரசு வந்தபோது அப்துல் கலாம் ஐயா அந்த நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யூஎஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படிடா கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா அவங்க சேட்டலைட் மூலமாக என்னெல்லாம் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த அவர் கற்றுக்கிட்டார், அந்த மிஸ்டேக் என்னென்னு கற்றுக்கிட்டு மறுபடியும் அதை போய் கேட்கும்போது மறுபடியும் மத்தியில் வாஜ்பாய் அரசு கவுந்துருச்சு. ஸோ மறுபடியும் வாஜ்பாய் அரசு வந்தோன்னு இந்த டெஸ்ட்டை பண்ணணும்னு சொல்கிறதுக்காக அவர் எங்கெல்லாம் தப்பு நடந்தோ அங்கேயெல்லாம் அந்த தப்பெல்லாம் சரி பண்ணி அந்த இடத்துல அந்த ஃபெயிலியரை எப்படியெல்லாம் அவர் மேனேஜ் பண்ணி சேஞ்ச் பண்ணி இன்றைக்கி அந்த போக்ரான் டெஸ்ட்டை அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி நம்ம இந்தியாவில் அவ்வளோ பெரிய ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த அளவு சீக்ரெட்டாக வச்சு திடீர்னு இந்த போக்ரான் டெஸ்ட் நடந்தோன்னே யூஎஸ் பிரசிடெண்ட்டான பில் கிளின்டன் அப்போ அவ்வளோ அரண்டு போயிட்டார். ஸோ அப்போது நம்ம அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, நோ ஹவு டு மேனேஜ் யுவர் ஃபெயிலியர்ஸ், உங்கள் தோல்வியை எப்படி நிர்வகிக்கணுங்கிறது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கியோசாக்கிங்கிற ஒருவர் சொல்லியிருக்காரு, ஒரு நல்ல மிஸ்டேக்கை வேஸ்ட் பண்ணாதீங்க, அந்த மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கோங்க, அப்புறமா தான் ஃப்யூச்சரில் அந்த மிஸ்டேக் எப்படி பண்ணாமல் இருப்பீங்கன்னு. இது வந்து கரெக்டாக அப்துல் கலாம் ஐயா சொன்னதுக்கும் இதுவும் ஒரே சமமாக இருக்குது. ஸோ நண்பா, நோ ஹவு டு மேனேஜ் யுவர் ஃபெயிலியர்ஸ், தோல்வியை எவ்வாறு நிர்வகிப்பது என்று கற்றுக்கொள்ளுங்கள். 3வது, திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ் வித் அ விஷன், வித்தியாசமாக சிந்தியுங்கள் ஆனால் ஒரு குறிக்கோளோடு சிந்தியுங்கள். அப்துல் கலாம் ஐயா 12th முடித்தோடனே ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் படித்தார். ஃபிசிக்ஸ் படிக்கும்போது அவர் காலேஜ் நண்பர்கள்கிட்ட அவர் சொல்லியிருந்தார் போல், நான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு. அப்போ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கும்போது எல்லாருமே கேட்டிருந்தாங்க, முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருமே கேட்டிருந்தாங்க, என்னடா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் புதுசாக படிக்கிறேன்னு. அப்புறமா அவர் அந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் எடுத்து படித்து இன்றைக்கி இஸ்ரோவுக்கு தலைவராக சர்வ் பண்ணியிருக்கார். நம்ம இந்தியாவுக்கு என்னெல்லாம் பெருமை சேர்க்க முடியுமோ
அவ்வளோ பெருமை சேர்த்துருக்காரு. ஏன் யூஎனுக்கு போய் யாதும் யூரே யாவரும் கேள்வி என்று தமிழில் உரை நடத்தின முதல் பிரசிடெண்ட் அவர் தான். இப்போ அந்த டைமில் அது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங், எல்லாருமே ஆட்டு மந்தையில் போகிற மாதிரி எல்லோரும் ஒரே மாதிரி போகாமல் இவர் தனியாக வந்து சிந்தித்தனால இன்றைக்கி இவ்வளவு பெரிய ஒரு பெரும் தலைவராகவும் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாகவும் விளங்குகிறார். ஸோ நண்பா, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி கடைசியில் ஒரு கோட் சொல்லுவோம், இவருக்கு எந்த கோட்டுமே கிடையாது. இவர் மூச்சு விட்டாலே அது இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நண்பா. இவருக்கு எந்த கோட்டும் பொருந்தாது, எல்லா கோட்டுமே இவர் சொன்னது தான் நமக்கு பொருந்தோம். ஸோ நண்பா, இவர் நமக்கு சொன்ன ஒரு நல்ல கோட்டை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே கனவு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.